அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பனியார முட்டை புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திட்டு அதை அப்படியே நல்லா வதக்கிக்கிறேன். பாதி வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வந்து ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு வந்து நல்லா வதங்கி வந்ததுமே 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா சுருளை வணங்கி வரணும். அதுக்குள்ளே முட்டை பணியாரத்துக்கு தேவையான முட்டை இதில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கேன். 2 முட்டையை உடச்சி எடுத்துக்கிட்டேன். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பும் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே மசாலா நல்லா வதங்கி வந்துச்சு. அதை இறக்கி வச்சுட்டு பனியார சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டை வெங்காயத்தை அந்த பனியார குழியில் ஊற்றலாம். இதை இப்படி வந்து திருப்பி விடலாம். நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கடைசியாக பனியாரம் சுட்டிருந்தப்போ வந்து சட்டி கொஞ்சம் சரியில்லை. ஸோ கொஞ்சம் சரியாக வரல, பட் எப்படியோ ஸ்பூன்லாம் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். என்ன செய்யறது, நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்மளோட திறமையை வச்சு நம்ம சரி பண்ணிடணும் இல்லையா, அதுக்காண்டி வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ ஓரளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சிருந்த மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம் 4 பல் பூண்டு 4-5 கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி கூடவே கொஞ்சமாக உப்பு, ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கையிலே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கணும். அப்புறமா 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளித்தண்ணியும் சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். அது ஆல்ரெடி வதக்குனது அப்படிங்கிறனால ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்லை. கொதிச்சு வந்ததுமே நம்ம சுட்டு வச்சுருக்க பனியார முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் பனியாரம் வந்து அந்த குழம்புல நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.